வடமாநிலங்களில் சாகுபடி அளவு குறைந்ததாலும் வெளிமாநில வியாபாரிகளின் வரத்து அதிகரித்ததாலும் தமிழகத்தில் அரிசி விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த வாரம் இட்லி அரிசி 1 கிலோ 44 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 2 ரூபாய் விலை உயர்ந்து 46 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோன்று 50 ரூபாயாக இருந்த 1 கிலோ மைசூர் பொன்னி தற்போது 53 ரூபாயாகவும் 70 ரூபாயாக இருந்த கோலம் பொன்னி 75 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. குருணை 35 ரூபாயிலிருந்து 40 ரூபாய், பிரியாணி அரிசி 75 ரூபாயிலிருந்து 80 ரூபாய், ஆந்திர பொன்னி 58 ரூபாயிலிருந்து 63 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து வியாபாரிகள் கூறுகையில், தற்போது டெல்டா மாவட்டம் முழுவதும் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு சன்னரக நெல் 1325 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும், அதே விலைக்கு தனியார் வியாபாரிகளும் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த விலையேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் போதிய மழை இல்லாததால் சாகுபடி பரப்பளவு குறைந்துள்ளது. எனவே அந்த மாநிலங்களைச் சேர்ந்த தனியார் வியாபாரிகள் அதிக அளவில் தமிழகத்தில் வந்து நெல்லை வாங்கிக் கொண்டு செல்வதும் இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அரிசியின் விலை கிலோவிற்கு 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை கூடுதலாக விற்பனை செய்யப்படுகிறது. 5 கிலோ மற்றும் 10 கிலோ பைகளுக்கு மத்திய அரசு GST விதித்துள்ளது. இதனால் 5 கிலோ 10 கிலோ பைகள் 310 ரூபாயிலிருந்து 360 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 1300 ரூபாய் வரை விற்பனையான 26 கிலோ பைகள் 1750 ரூபாய் வரை விற்பனையாகிறது. நிறைய போகுது இங்கிருந்து மில்காரங்க, லைனில் உள்ள வெளி மாநிலத்தில் உள்ள மில்காரங்க, தமிழ்நாட்டில் உள்ள மில்காரங்க டைரெக்டாக எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய போகுது. அது ஒரு காரணம், நெல் அரிசி கூடுறது காரணம், விலைகள் கொஞ்சம் கூடி இருக்கு காரணம். ரெண்டாவது உற்பத்தியும் கம்மியாயிருச்சு. நெல் விளைச்சல் பூரா அந்த மலையில் பெருவாரியாக அதில் வந்துச்சு. டிசம்பர் கடைசியில் வந்ததில் அறுப்பாகிற நேரத்தில் டெல்டா மாவட்டம் பூரா சாலியை முடிச்சுட்டு 5 கிலோ 10 கிலோ பைகளுக்கு வந்து 5% டேக்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் பைகளுக்கு வந்து சாதாரணமாக 310 ரூபா இருந்த பை இந்த விலைவாசி கொடுறதுனால ஒரு 340 ரூபா 350 ரூபா வரும். ஒரு 20 ரூபா 25 ரூபா டேக்ஸுக்காக ரேட்டு கூடு அதிகமாக ஆகிடுது.